மினிஸ்டரா இங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன சொன்னாரு, இதுக்கு என்ன அண்ணாமலைக்கு நான் பதில் சொன்னதே கிடையாது. அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. நான் அங்க பாக்குறது இல்லைங்க. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் பற்றி இல்ல, அதுவும் நான் ஃபாலோ பண்றது இல்ல. தேவையில்லாம உள்ளெழுத்து மறுபடியும் மாட்டிக்கணும் பயப்படுறாங்க. திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு பேட்டியிலுமே அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டாலே இவர் நலிவு செல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார். அந்த வகையில் இதற்கு முன்னதாகவும் இவர் செய்த செயல்கள் வைரலாக பரவி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக திட்டமிட்டுள்ளது. இதற்கான வியூகங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வகுத்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அண்ணாமலை மாநிலத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் பாத யாத்திரை நடத்த திட்டமிட்டார். அதன்படி கடந்த மாதம் 28ஆம் தேதி என் மண் என் மக்கள் என்ற பெயரில் ராமேஸ்வரத்தில் பாத யாத்திரை அண்ணாமலை தொடங்கினார். இந்த பாத யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிகளில் நிறைவு பெற்ற இந்த யாத்திரை மதுரை அடைந்துள்ளது. இந்த யாத்திரையின் போது அண்ணாமலைக்கு பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து லண்டன் தலைநகரில் தமிழராய் இணைவோம் மோடியும் 9 ஆண்டு சாதனைகளை கொண்டாடுவோம் என்று இலக்கோடு வந்திறங்கிய தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பிரித்தானி தமிழ் மக்கள் தங்களது அன்பு மலையால் நனைத்து திளைத்தனர் என்பதும் உற்சாக வரவேற்பு அளித்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது.